அன்புக்குரியவர்களே, துயர் மேலாண்மை உத்திகள் என்னும் புதிய விவிலிய தொடரில் இன்று துயரம் பற்றிய விவிலிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கூறுகிறார், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். எனவே துயரம் என்பது ஒரு வாழ்வியல் உண்மை, ஒரு வாழ்வியல் யதார்த்தம். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். துயரம் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆகவே துயரத்தை மேலாண்மை செய்வதற்கான முதல் உத்தி, முதல் பரிந்துரை, துயரத்தை இந்த வாழ்வில் இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சபை உரையாடல் நூல் மூன்றாம் அதிகாரம் முழுவதும் பேசுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்கிற தலைப்பில் மூன்றாம் அதிகாரம் 4வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம். எனவே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குது, துயரத்திற்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த துயரம் வாழ்வின் ஒரு நியதி, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சபை உரையாளர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அதே நூலில் நாம் வாசிக்கின்றோம், வாழ்வில் துயரம் சில நன்மைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. சபை உரையாளர் 7வது அதிகாரம் 3வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். சிரிப்பை விட துயரமே நல்லது. துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும் என்று அருமையான வார்த்தை. ஆகவே சில துயரங்கள் நம் உள்ளத்தை பண்படுத்துகின்றன, நம்மை நமக்கு பணிவை எளிமையை தருகின்றன. கடவுள் கையில் நாம் இருக்கின்றோம், நாம் நினைப்பது எதுவும் நடக்காது, கடவுளுடைய திருவிழமே நடக்கும் என்று துயரத்தை நம் வாழ்வியல் உண்மையாக ஏற்றுக்கொள்ளவும், துயரத்தின் வழியாக பல வாழ்வியல் பாடங்களை ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் துயரம் நமக்கு உதவுகிறது. திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், எனக்கு துயரம் விளைந்தது நன்மையே, அதனால் உங்களுடைய கட்டளைகளை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஆகவே நமக்குரியவில்லை, துயரம் என்பது ஒரு வாழ்வியல் யதார்த்தம். எல்லாருக்கும் துயரம் வருகிறது. துயரத்தினால் சில நன்மைகளும் கூட நமக்கு விளைகின்றன என்கிற செய்திகளையெல்லாம் விவிலியம் தந்து நம்மை நம்முடைய துயரங்களை சந்திப்பதற்கான ஆற்றலை நமக்கு தருகின்றது. உங்களுக்கு அமைதி உரித்தாங்க.